வெல்கம் டு தி ஃபியூச்சர் குளோபல் எஜுகேஷனல் கன்சல்டன்சி. மேக்ஸ் கம்ப்யூட்டர் படித்தா ஃபியூச்சரில் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸ் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்பிபிஎஸோ பேராமெடிக்கலோ மெடிக்கல் கோர்ஸ் எதையுமே எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா பயாலஜி படிச்சிருக்கவங்க மட்டும்தான் அதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த துறை வேணால் எடுத்துக்கலாம். அதாவது மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிஏ தமிழன், பிஏ இங்கிலீஷ், இந்த மாதிரியான எல்லா கோர்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கூட எடுக்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டில் நிறையா கோர்ஸ் இருக்குது. அதாவது ஃபுல் வீடியோவாக வர வர வீடியோஸில் பார்க்கலாம். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனி டீடைல்டா வீடியோ போடுறேன். சோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த மேக்ஸ் கம்ப்யூட்டர்ல மேஜரா இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ்னா, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரியான சப்ஜெக்ட் பொறுத்தவரை எல்லாம் உங்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண் எல்லாம் எடுக்கப்படும். இந்த கட் ஆஃப் வச்சு தான் நீங்க காலேஜ் எல்லாம் சூஸ் பண்ணுவீங்க. சோ மறக்காம அதல கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. கம்ப்யூட்டர் பொறுத்தவரையிலும் பிஎஸ்சி சிஎஸ் எடுத்துக்கலாம், இல்லனா பிடெக் சிஎஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். பட் இது ரெண்டுமே டிஃபரன்ஸ் இருக்கு. அத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் எங்களோட ஃப்ரீ கன்சல்டிங் சர்வீஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் லைட்டாக ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, மறக்காமல் எங்களோட கவுன்சிலிங் எக்ஸிக்யூட்டிவ் கால் பண்ணுங்கள். கீழே டிஸ்பிளேயில் நம்பர் தரோம், டிஸ்கிரிப்ஷன்லையும் டீட்டெயில்ஸ் தரோம். மறக்காமல் கால் பண்ணுங்கள்.